வணக்கம். கதையோட பேர் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் கிடைத்த பரிசு. தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பொழியல. அப்போ ஊர் எப்படி இருக்கும்? கடும் பஞ்சம், வறட்சி, மக்கள் எல்லாம் பசியாக வாடுவாங்க. அந்த ஊரில் ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர்கிட்ட அந்த ஊர் மக்கள் போயிட்டு சொன்னாங்க, இது போல் எல்லாரும் பசியால் வாடுறாங்க அப்படின்னு சொல்லி. பெரியவங்க நாங்கள்லாம் எப்படியோ பசி தாங்கிடுறோம், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களாலெல்லாம் பசி தாங்க முடியல, ரொம்ப பசி பட்டினியால் வாடுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் உதவி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இலகிய உள்ளம் படைத்த செல்வந்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆளை வச்சு, அந்த ஊரில் மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அத்தனை குழந்தைக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு மோதகம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து மோதகம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு, மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அத்தனை குழந்தைக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது, மொத்த குழந்தைங்க எண்ணிட்டு அத்தனை மோதகம்தான் சரியாக பண்ணணும். சரியாக பண்ணி அதை வெளியில் வச்சுட்டு, வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மறுநாள் காலையில் இதே போல் அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுறாரு, மோதகம் செஞ்சு அந்த கூடையை வெளியே வச்சுட்டு அங்கே காத்துட்ருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு மோதகம் கொடுக்குறாரு. அப்போது எல்லாரும் முன்னாடி வந்து வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் எப்பயுமே என்ன ஆகுன்னா, இதே போல் ரெண்டு மூணு நாள் ஆச்சு. அந்த பெரிய மோதகம், மேலே இருக்கிற மோதகம் எல்லாமே எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. டெய்லியுமே என்னாகும்னா, ஒரு பாப்பா ஒருத்தி, ஒரு குழந்தை ஒருத்தி, அவள் மாத்திரம் கடைசியாக வந்து வாங்குவாள். என்ன மிஞ்சி இருக்கோ அது, அந்த மோதகம் சின்னதாக இருக்கும், டெய்லி அப்படியே எடுத்துகிட்டு போய் அவள் அம்மா கிட்டே கொடுப்பான். அவங்க அம்மா வந்துட்டு அதை பிச்சு எல்லோரும் எடுத்துப்பாங்க. இதே போல் நாலஞ்சு நாள் தொடர்ந்து நடந்ததாக அந்த நடந்த நிகழ்ச்சியை அந்த செல்வந்தர் பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி இந்த குழந்தை இருந்து கடைசியாக தான் வாங்குறார். அப்போது எல்லோரும் பெரிய மோதகம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள், அந்த அஞ்சாவது நாள் அவளுக்கு அந்த கடைசி மோதகம் கொடுக்குறாங்க. அந்த மோதகம் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க அம்மாகிட்ட கொடுத்தா, அந்த அவங்க அம்மா வந்து அதை பிக்கரிச்ச அதுக்குள்ளே ஒரு தங்க நாணயம் கீழே விழுது. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறா, ஓடி வந்து அந்த செல்வந்தர்கிட்ட கொடுக்குறா, இது உங்களோட காசு, இது அந்த மோதகத்துக்குள்ளே தெரியாமல் இருந்தது, எங்கள் வீட்டுக்கு அது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க சொல்கிறாங்க, உன்னோட குணத்துக்கும் உன்னோட பொறுமைக்கும் உன்னோட நற்பண்புக்கும் நான் கொடுத்த பரிசு தான் இது. இந்த தங்க காசை வச்சுட்டு நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அந்த குழந்தை துள்ளி குதிச்சு ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட அங்கே என்ன நடந்ததோ அதை சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் பெரியவங்கக்கிட்ட இருந்து நம்ம என்ன பரிசை வேணாலும் பெறலாம். நன்றி.